தர்மபுரி மாவட்டத்தில் 13,999 பயனாளிகளுக்கு சுமார் 85,17,84,000 ரூபாய் மதிப்பிலான அரசு நலத்திட்ட உதவிகளை தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று வழங்கினார். தர்மபுரி மாவட்டத்தில் பல்வேறு அரசு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக தர்மபுரி வந்த முதலமைச்சர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். அப்போது அவர் ஊரக வளர்ச்சித்துறை, பொது சுகாதாரம், குடும்ப நலத்துறை, இந்து சமய அறநிலையத்துறை மற்றும் பள்ளி கல்வித்துறை சார்ந்த 15,91,45,000 மதிப்பில் நிறைவுற்ற பணிகளை முதலமைச்சர் திறந்து வைத்தார். இதேபோல் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை, பழங்குடியினர் நலத்துறை, கால்நடை பராமரிப்புத்துறை உள்ளிட்ட துறை சார்பில் 117 புதிய பணிகளை முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் கே பி அன்பழகன், மாவட்ட ஆட்சித்தலைவர் மலர்விழி உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். முன்னதாக வேலூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர், மத்திய அரசு மற்றும் நீதிமன்ற அறிவுரைகளின்படி இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தி கொண்டாட வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழக அரசு அறிவித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் விநாயகர் சதுர்த்தி விழாவை கொண்டாடுவது குறித்து அரசு தெளிவான வழிகாட்டுதல்களை அளித்துள்ளதாக கூறினார். இந்த விவகாரம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின் அடிப்படையிலும் மத்திய அரசின் வழிமுறைகளின்படியும் நோய் தொற்று ஏற்படக்கூடாது என்பதற்காக அரசு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது என்று தெரிவித்தார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.